வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி மும்பையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் பண்ண போகிறேன். இந்த மூணு வகை பயிரும் வச்சு பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டிப் சொல்லிக்கிறேன். நான் இதில் நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, எல்லா வகையான பயிருமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கண்டெய்னரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து தண்ணியெலாம் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும். வடித்து எடுத்துட்டு அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவையானப்போ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உடனே நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னா உடனே அதிலேருந்து எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் நான் எப்படியும் எப்போயுமே அப்படி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ அந்த மாதிரி பண்ணதுலேருந்து தான் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு நைட்டுக்கு வந்து நான் சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் பண்ண போகிறேன். இது வந்து என்ன சொல்லுவாங்க, பச்சைப்பயிர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஊற வச்சது. அது மாதிரி தட்டம்பயிறு அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை அதுவும் ஊற வச்சு வச்சது எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மூணு பயிருமே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மூணு பயிரையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எனக்கு அந்த பயிரெல்லாம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரெண்டு மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நாலு பூண்டு பல்லு, அரை தக்காளி, கொஞ்சம் பெரிய பழமாக இருந்ததுனால நான் ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தது அதனால ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு தேங்காய், இவ்வளோதாங்க. இதெல்லாம் அரைச்சி ஒரு மசாலாவை எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான மசாலா கிடச்சாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது அந்த சப்பாத்திக்குள்ளே கிரேவி பண்ணுறதுக்கு ஜாமான்கள், தேவையான ஜாமான்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா அரைச்சிருந்தேன்லாம் அந்த இது, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை தக்காளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கிறேன். கேரட் கொஞ்சம், கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கேன். இதுலேயே ரெண்டு போட்டு அரைச்சிருக்கேன், இதில் கீரி வச்சுருக்கிறேன். இதில் வந்து குடமிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் ஒரு நாலஞ்சு மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவாங்கல்ல, பட்டை கிராம்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், மட்டன் மசாலா, வத்தத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் ரெண்டுலேயுமே கொஞ்சம் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறேன், அதனால வத்தத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். காஞ்ச உடனே கருவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம் மட்டும் போட்டிருக்கிறேன் பொரிஞ்சிட்டு. இப்போ இதில் எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். இந்த டைமில் நான் பீன்ஸ், கேரட், தக்காளி, கொடமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா மூடி வச்சு வேக வைக்க போகிறேன்.
பாருங்கள் காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப குலைவாக வேகணுன்ட்டுலாம் இல்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சம் கரம் மசாலா வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். லேசாக கிளறிக்குவோம். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப, சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலா அதையும் போட்டுக்கிறேன். லேசாக பச்சை வாசம் போட்டும் அது வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலா வெந்திருக்குது. இந்த டைமில் நான் நம்ம வேக வச்சுருந்த பயிர் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் எப்படி அது வேகிறது, நான் வந்து ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். எப்படி ஒரு 10 minutes ஆகும் இன்னும் வேகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி விட்டுக்கிறேன், வெந்து வரும்போது சரியாக வரும் எனக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை இந்த டைமில் நீங்கள் உப்பு ஏதாவது தேவையான செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் மூடி வச்சு ஒரு 10 minutes மீடியம் அல்லது லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ சப்பாத்திக்கு வந்து கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு 2-3 minutes இருந்தோடனே நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதான் நம்மளுடைய சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு, குருமான்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. 3 வகையான பயிர் போட்டு பண்ணது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணது சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேலே வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.